வணக்கம் அக்கா, எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் தைப்பொங்கல் வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்கள் குழந்தைக்கு இந்த வரலாறு போய் சேரும்னு நம்புகிறேன். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம். இந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புதுப்பானையில் இட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழா. நீர்வளம் கொண்ட இடங்களில் மூன்று வேளாண்மை நடக்கும். நீர்வளமில்லா இடங்களில் மழைநீர் தேக்கத்தால் ஒரு வேளாண்மை தான் விளைக்க முடியும். ஆகவே மார்கழி தை மாத அறுவடையே நாடெங்கும் நிகழும். அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு நம்முடைய கொடிவழி காய்கறிகள் அதாவது அவரை புடலை கத்திரி வாழை சக்கரவள்ளி கருணைக்கிழங்கு போன்றவையெல்லாம் படையலாக வைக்கப்படும். பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காமல் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் உண்பதும் மரபுதான். பொங்கு என்ற சொல் கொதித்தல் மிகுதல் சமைத்தல் செழித்தல் என பொருள்படும். பொங்குவதால் பொங்கல். பொங்கல் விழாவை தமிழர் என்னும் இனங்குழு தொடர்பான விழா என்று தெளிவாக உணர முடியும். இந்த விழாவின் நடைமுறையை பார்த்தால் மெய்யியல் சமயங்கள் தமிழகத்தில் நிலை கொள்வதற்கு முன்னாளிலிருந்தே அதாவது 2000 காலங்களுக்கு முன்னிருந்தே இனக்குழு வழிபாடுகள் நிலவிய போதே இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழர்கள் பல திருநாள் கொண்டாடியிருந்தாலும் பொங்கல் திருநாள் மிக முக்கியமான திருநாள். சோழர் காலங்களிலிருந்து மிக மிக முக்கியமாக கருதப்பட்டு கொண்டாடப்பட்ட விழா நம்மளுடைய பொங்கல் திருநாள் விழா. நன்றி மறவாமை அதாவது இயற்கைக்கும் இறைவனுக்கும் சூரிய பகவானுக்கும் அத்தனை காய்கறிகளிலிருந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த ஒரு தைப்பொங்கல் திருநாள். இது உழவர்கள் தங்களுடைய நன்றியை இறைவனுக்கும் இயற்கைக்கும் படைப்பதாகத்தான் ஆரம்ப காலங்களில் உருவானது. இன்று அத்தனை பேருமே எல்லாவற்றிற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையாக ஏன் அந்த விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையாகத்தான் இந்த பொங்கல் திருநாள் மிக மிக அற்புதமான திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காய்கறியிலிருந்து ஆடு மாடு இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் மனித பிறப்பு இப்படி அத்தனைக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த அற்புதமான பாரம்பரியமான இந்த பொங்கல் திருவிழாவை எல்லோரும் மன மகிழ்ச்சியுடனும் மிக மிக கோலாகலத்துடனும் தங்கள் வீட்டில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நானும் உங்களோடு இந்த பயணத்தை பயணப்பட்டதற்கு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. ரொம்ப அருமையாக குழந்தைகளோட இந்த பொங்கல் திருநாள் மறக்க முடியாதாக பெருநாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நாகசக்தி முருகனினுடைய அருளாசியையும் உங்களுக்கு பெற்று கொடுத்த மன மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக்கிறேன். எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.